கிருஷ்ணகிரியில் தங்கைக்கு காதல் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்ட மாணவனின் கழுத்தை சக மாணவன் அறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன மட்டாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சின்ன திருப்பதி கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு கணித அறிவியல் படித்து வருகிறார். அதே கல்லூரியில் படிக்கும் அவரது தங்கைக்கு 3ஆம் ஆண்டு BA ஆங்கிலம் படிக்கும் மாணவன் லிங்கேஸ்வரன் என்பவர் காதல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து கேட்டபோது லிங்கேஸ்வரன் சின்ன திருப்பதியின் கழுத்தை கத்தியால் அறுத்த நிலையில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரசவத்தில் முறையான சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு வம்சம் கருவுருவாக்கல் மையம் 13,10,000 ரூபாயை வழங்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோவை வம்சம் கருவுரு மையத்தில் திருநெல்வேலியைச் சேர்ந்த மகேந்திரன் சாந்தமீனா தம்பதியினர் சிகிச்சை பெற்ற நிலையில் 2 குழந்தைகள் பிறந்துள்ளது. ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இந்நிலையில் முறையான சிகிச்சையின்மையே தனது மனைவியின் மரணத்திற்கு காரணம் என மகேந்திரன் திருநெல்வேலி நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் மொத்தம் 13,10,000 ரூபாயை 1 மாத காலத்திற்குள் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.